வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேரிங் பப்ளிக் ஹெல்த் சிபிஹெச் சேனல். மனித வாழ்வின் மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆரோக்கியம். பெண்களோட அழகு சார்ந்த பொருட்களில் மருதாணியும் ஒரு முக்கிய இடத்த வகிக்குதுன்னு சொல்லலாம். மருதாணின்னு சொல்லும் போதே முகம் சவக்கிற பெண்களும் இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க. ட்ரெண்டிங் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் இப்போ கோனுக்கு மாறிட்டு இருக்காங்க. அதில் செயற்கையான ரசாயன பொருட்கள் நிறையா இருக்குது, சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் அதை ஏன் யூஸ் பண்ணணும், ஏன் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த மருதாணியை யூஸ் பண்ணக்கூடாது? வீட்டில் விசேஷம்னு ஒன்று வந்துட்டால் போதும், எல்லா பெண்களும் சேர்ந்து நைட்டில் மருதாணி வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில் எனக்கு தான் அதிகமாக சிவந்திருக்கு, இல்லை உனக்கு தான் அதிகமாக சிவந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் ஒரு பெரிய கலவரமே நடக்கும். அழகு பொருளை மட்டும் மருதாணியை பாத்திர முடியாது, ஆரோக்கியத்துக்கும் உதவும் அப்படின்றதுல ஒரு குறைச்சலும் மருதாணிக்கு இல்லை. நம்மளோட ஸ்கின்னு ரொம்ப சென்சிட்டிவ்ங்க, அதில் சின்னதாக தீ பொறிப்பட்டாலே ரொம்ப வலிக்கும். தீ காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயத்துக்கு மருந்தாக இந்த மருதாணி இலை பயன்படுது. மருதாணி இலைக்கு அதிக அளவு குளிர்ச்சித்தன்மை இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த மருதாணி இலையை அரைச்சி தீக்காயம் ஏற்பட்டுச்சுல அந்த இடத்துல பூசிட்டு வரும்போது அதனால் உண்டாகக்கூடிய வலி எரிச்சல் அந்த காயமும் சீக்கிரமாக ஆறிடும். காயத்தினால் வரக்கூடிய தழும்பு இருக்கு இல்லையா, அந்த தழும்புக்கும் இந்த மருதாணி ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்குது. மருதாணி இலையோட எலுமிச்சைச்சாறு கலந்து நல்லா மையாக அரைச்சிட்டு உள்ளம் கையிலையும் காலையும் தேய்க்கும்போது கை கால் எரிச்சல் சரியாகும். தீராத தலைவலிக்கும் ஒத்த சைடு தலைவலின்னு சொல்லுவோம் இல்லையா மைக்ரைன், அதுக்கும் இதை நெத்தியில் பத்து மாதிரி போடும்போது தலைவலி சரியாகும். கை கால் வலிக்குது உள்ள கொடையுது அப்படின்வாங்க, அதுக்கும் இந்த மருதாணி இலையை அரைச்சி பத்து மாதிரி போடும்போது சரியாகும். நகத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன புண்ணு கால் ஆணி நகை சுத்தி இதுக்கெல்லாம் மருதாணி இலைகள் வந்து ஒரு சிறந்த நிவாரணின்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது இதனாலேயும் உடம்பில் அதிகமாக ஏற்படக்கூடிய சூட்டுனாலையும் கண் எரிச்சல் கண்ணிலேருந்து நீர் வடிகிறது இதெல்லாம் வரும். அந்த சமயத்தில் மருதாணி இலைகளை அரைச்சிட்டு ஒரு துணியில் வச்சு கண்களுக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் கட்டி வச்சுருக்கும் போது அந்த சூடெல்லாம் கம்மியாகுது. தொடர்ந்து மூணு நாள் இந்த மாதிரி செய்யும் போதே அந்த கண் எரிச்சல் வலி எல்லாம் சரியாயிடும். சில நேரத்தில் டக்குன்னு திரும்பும்போது இல்லை வேறு ஏதாவது ஹெவியான பொருளை தூக்கும்போதோ சுளுக்கு பிடிச்சிரும். இந்த மாதிரியான சுளுக்குக்கு மருதாணி இலைகளை கஷாயமாக பண்ணி அந்த கஷாயத்தினால சுளுக்கு பிடிச்ச இடத்துல ஒத்தடம் கொடுக்கும்போது சரியாயிடுது. இந்த கஷாயத்தினால வாய் கொப்பளிக்கும் போது வாய்ப்புன் சரியாகும். சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா அதுக்குள்ளே இந்த மருதாணி இலைகளை நைட்டே ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் அதை வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் தொடர்ந்து 20 நாளுக்கு காலையில் மட்டும் குடிக்கும்போது தோல் நோய்கள்னு சொல்கிற சொறி சிரங்கு படை தேமல் கரப்பான் இந்த எல்லா ஸ்கின் டிசீஸும் சரியாகுது. மருதாணி இலைகளை அரைச்சி உடம்பு மேலே தேய்ச்சி குளிக்கும் போதும் இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் எல்லாம் சரியாகும். சோப்புக்கு பதிலாக இந்த மருதாணி இலைகளை கூட யூஸ் பண்ணலாம். நைட்டில் சரியாக தூக்கம் வரல ரொம்ப நேரம் முழிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மருதாணியோட பூவை எடுத்து படுக்கிற தலைகாணிக்கு அடியில் வச்சுட்டு படுக்கும்போது நல்ல தூக்கம் வரும், உடலில் இருக்கக்கூடிய சூட்டையும் கம்மி பண்ணும். மருதாணியோட விதையை இடித்து எடுக்கக்கூடிய சாரோட சித்தா மெடிசனில் ஒன்றான தாளகம் இது ரெண்டையும் சேர்த்து வெளிப்பிரயோகமாக அதாவது எக்ஸ்டர்னலாக தடவும் போது நம்ம உடம்புல நார்மல் ஸ்கின்னோட கலர் மாறி வெள்ளை வெள்ளையாக வரும் இல்லையா, வெண்குட்டம்னு சொல்லுவோம், வெண்புள்ளின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் மெடிக்கல் டேர்மில் லியூகோடோமா விட்டிலியோ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இந்த மருதாணி இருக்குது. சில பேருக்கு பீரியட்ஸ் டைமில் அதிக அளவு ப்ளீடிங் ஆகும், இதுக்கு மருதாணியோட வேர் பட்டையிலேருந்து செய்கிற கஷாயம் குடிக்கும்போது அதிக அளவில் ரத்தப்போக்கு வெளியாகிறது கம்மியாகும், வெள்ளைப்படுதல் நோயும் குணமாக்கும், உடல் சூட்டை தணிக்கும். மருதாணி இலைகள் உடம்புக்கு மட்டும் இல்லை தலைக்கும் அதிக நன்மையை கொடுக்கும். செம்பட்டையாக இருக்கிற முடியை வந்து கருமையாக்கும், பொடுகு பிரச்சனையை அடியோடு சரியாக்கும், இளநர முடிக்கு வந்து நல்ல தீர்வாக இருக்கும், முடி கருப்பாகவும் பளபளப்பாகவும் மென்மையாகவும் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே மருதாணி இலைகளை அரைச்சி அப்படியே தலைக்கு தேய்ச்சி குளித்தாலும் ஓகே, இல்லை மருதாணி இலைகளை அரைச்சி அதை எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தலைக்கு தடவினாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அழகோட ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய மருதாணியோட தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இதை பற்றின டவுட்ஸ் இருந்தால் cphtambaram@gmail.com அப்படின்ற ஐடிக்கு மெயில் பண்ணலாம். டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.